सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नुमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तम नृसिंहम अहम भजे जन्माद्यस्य यतो इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारी मृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि तदा तदहम् ईशस्य भक्तानां शम् अभीप्सतः अनुग्रहं मन्यमानः प्रातिष्ठं दिशम् उत्तरां स्फीतान् जनपदान्स्तत्र पुरग्रामव्रजाकरान् खेटखर्वटवाटीश्च वनानि उपवनानि च चित्रधातु विचित्राद्रीन इभ चित्रधातुविचित्राद्रीन् जलाशयान शिवजलान नलिनीहि सुरसेविताः चित्रस्वनैः पत्ररतैर्विभ्रमत् भ्रमरश्रियः नलवेणु नलवेणुशरस्तम्बकुश कीचकगह्वनम् एक एव अतियातो अहम् अद्राक्षम् विपिनम् महत् घोरम् प्रतिभयाका प्रतिभयाकारम् व्यालोलूकशिवाजिरम् परिश्रान्तेन्द्रियात्माहम् புபுக்ஷிதா ஸ்நாத்வா பீத்வா உபஸ்பிருஷ்டோ கதம நாரதர் தன்னுடைய முந்தின ஜென்மத்துல நடந்துட்டு இருக்கிறத வந்து சொல்றார் அந்த இவர்கள்லாம் யோகிகள்லாம் கிளம்பினதுக்கு கிளம்பினத்துக்கு அப்புறம் தாயாரனுடைய ஒரு ஸ்னால அப்படியே கட்டுப்பட்டவராக அம்மானுடைய அப்படியே அங்க அஞ்சு வயசு குழந்தைங்கிறதுனால ஒரு நாள் அம்மா வந்து மாடு கறக்குறதுக்கு வெளில போகறச்சு பாம்பு விடுறது அந்த ஒரு விஷயத்த வந்து பக்தானாம் ஈஸ்வரஸ்ய அனுகிரகம் மன்னியமான பக்தர்களுக்கு வந்து அஹ் ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கார் ஈஸ்வரன்னு சொல்லி வடக்கு நோக்கி கிளம்பினாராம் வட எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் முதல்ல வடக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டெரக்ஷனா இருந்தாலும் போறதா அது எதுக்குன்னா வடக்குல வந்து குபேரன் இருக்கார் சிவன் இருக்கார் ரெண்டு பேரும் இருக்காங்கிறதுனால நம் பாரத தேசத்தை வச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு வந்து நார்த்துல ஹிமா ஹிமாலயாஸ்ல தானே சிவனும் குபேரனும் இருக்கு அதனால நார்த் நோக்கி போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எந்த டெரக்ஷன் போகணுமோ போகணுமோ அதனால இங்க திசம் உத்தரம் பிராதிஷ்டம் வடக்க நோக்கி முதல்ல நான் கிளம்பினேன் பலவிதமான ஒரு நகரங்கள் செழிப்புள்ள கிராமங்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு அஹ் காட்ட விபிணம் அத்ராட்சம் மகது வனம் அத்ராட்சம் அது ரொம்ப கோரமா இருந்தது பயங்கரமா இருந்தது அப்படியே ஒரு பாம்புகளும் ஆந்தைகளும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காடா இருந்தது அது அங்க குளத்துல தாகத்தினால ஒரு ஜலத்தை குடிச்சுட்டு பரிசிராத்தா கதசிரமஹா கலப்பெல்லாம் போய் அங்க உட்கார்ந்து தபஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சார் நாரதர் அப்படிங்கறது வியாசருக்கு சொல்லிட்டு வரார் மேல தஸ்மின் நிர்மனுஜே அரண்யே பிப்பலோபஸ்தா ஆஸ்திதா ஆத்மனா ஆத்மானம் ஆத்மஸ்தம் யதாஸ்ருதம் அச்சிந்தயம் அவ்வாறு அச்சிந்தயம் யோசித்தேன் எந்த விதத்துல அந்த யோகிகள் எனக்கு வந்து என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தாலோ என்ன ஒரு உபதேசம் கொடுத்தாலோ அந்த உபதேசத்தை மறுபடியும் மறுபடியும் அங்க உட்காந்துட்டு நான் யோசிச்சேன் அப்படிங்கிறார் சோ தஸ்மின்னு அரண்யே அந்த காட்டுல எப்படி இருந்தது அந்த காடு நிர்மனுஜே மனுஷியனே இல்லாத இருக்கக்கூடிய அப்படியே ஒரு அஹ் அத்வான காடுன்னு சொல்றோமே அதுதான் தஸ்மின்னு நிர்மனுஜே அரண்யே மனுஷிய நடமாட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காட்டில் பிப்பல உபஸ்தகா பிப்பலங்கிறது ஒரு அஸ்வத்த மூலே பிப்பள உபஸ்தேங்கறச்சே மூலம் அஹ் அதனுடைய அடிவாரத்துல ஒரு அரச அடிவாரத்துல பிப்பல உபஸ்தே பிப்பலம் ஒரு மரத்தினுடைய அரச மரத்தினுடைய அடிவாரத்துல அங்க கீழ கலரே தெரிய மாட்டேங்கிறது இருக்கோம் ஆசிரிதா ஆஸ்திதா ஆசிரிதான்னு இங்க போடுறார் உப உபவிஷ்டகான்னுட்டு ரெண்டும் ஒண்ணுதான் ஆஸ்திதா ஆசிரிதா ரெண்டும் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இன் இதெல்லாம் பாட்டபேதங்கள் புராணத்துல சாதாரண காவியம் பத்து ஸ்லோகம் எழுதுறதுலயே நமக்கு வந்து நிறைய பாட்ட இருக்கும் எங்கிட்ட இருக்கிற ரீடிங்ல இப்படி இருக்கே எனக்கு எங்க இவர் குரு சொல்லி தந்தது இப்படி இருக்கேங்கிற ரீடிங் இருக்கு இது புராணம் இத்தனை ஸ்லோகம் இருக்கிற இடத்துல டெஃபினட்டா நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் இருக்கும் எது நமக்கு சௌரியமா இருக்கோ ரெண்டும் ஒட்டி வந்ததுன்னா ரெண்டும் ஒட்டி வந்தது எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சோ தஸ்மின் மனுஜே அரண்யே அந்த மனுஷ நடமாட்டமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த காட்டுல பிப்பல உபஸ்த உபஸ்தே ஆஸ்தித இந்த இடத்துல உபஸ்தே பிப்பல உபஸ்தே ஆஸ்திதா அஸ்வத்த மரம் அரச மரத்தினுடைய அஹ் மூலபாகத்துல அஹ் உட்கார்ந்தவனாக அஹம் ஆத்மனா ஆத்மானம் ஆத்மஸ்தம் ஆத்மானம் யதாஸ்ருதம் அச்சிந்தயம் யதாஸ்ருதம் எவ்வாறு கேட்கப்பட்டதோ அதுபோல ஆத்மனா என்னுடைய ஆத்மாவனால அதாவது மனசுனால ஆத்மானம் ஆத்மஸ்தம் ஆத்மானம் இந்த இடத்துல இந்த ஆத்மாங்கிறது ஹிருதி பாருங்க ஆத்மனா புத்தியா மனசாவா ஆத்மஸ்தம்ங்கிற இடத்துல ஹிருதிஸ்தம் ஹிருதிஸ்தம் அந்த இடத்துல வந்து ஹிருதய குகையில இருக்கக்கூடியதுன்னு தஹராகாசத்தை எடுத்துக்கணும் அந்த இடத்துல தகரா ஆகாசத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை ஆத்மானம் பரமாத்மானம் அந்த ஹிருதய குகையில இருக்கக்கூடிய ஆத்மானம் பரமாத்மாவை ஆத்மனா என்னுடைய புத்தியினால யதா ஸ்ருதம் கட்ட கட்டப்படி அந்த யோகிகள் சொன்ன அட்வைஸ் படி அச்சிந்தயம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் நான் அந்த மனநம் நிதித்தியாசனம் அப்படின்னுட்டு அந்த மனநம் இருக்கே அதை திருப்பி 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 அதை யோசிச்சு பாக்குற அதாவது எல்லாம் வந்து வெளியில இருக்கிறது ஒண்ணு சொன்ன அட்வைஸுங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் அதை திருப்பியும் திருப்பியும் நம்ம வந்து மனசுல போட்டு அதை அப்படி அச போடணும் அதுதான் அங்க ஆத்மனா தன்னுடைய புத்தியினால தஹராகாசத்துல இருக்கிற மாதிரி அந்த பரமாத்மஸ்வரூபத்தை எப்படி கேட்டாரோ அது போல அச்சிந்தயம் நான் யோசிச்சேன் அப்படின்னு நாரதர் சொல்ற சோ நிர்மனுஜே அரண்யே பிப்பலோபஸ்தே அஸ்திதா அரசமரத்துக்கடியில உட்காந்துண்டு அந்த ஒரு மனுஷிய நடமாட்டமே இல்லாத காட்டுல அடியில உட்காந்துண்டு ஆத்மனா என்னுடைய மனசுனால ஆத்மஸ்தம் ஹிருதய குகையில இருக்கக்கூடிய ஆத்மானம் அந்த பரம பரம்பொருளை யதா ஸ்ருதம் யோகிகள் தேர்ந்து கட்டவாறு அச்சித்தயம் யோசிச்சே தியாயதாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா அஸ்ருலா அக்ஷசிய ஹிருதி ஆசீத்து மே சனைகி ஹரிஹி இப்படி நான் யோசிக்க 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 அந்த இடத்துல ஹிருதயத்துல ஹரி பிரகாசிச்சான் அப்படியே திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஒரு இது வருதுங்கிறது இல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு மிரக்கல் அப்படியே மனசுல வந்து நமக்கு பகவான் தோன்றினா அப்படிங்கிறது தியாயதா சரணாம்போஜம் சரணாம்போஜம் அவனுடைய திருவடிகளை கமல திருவடிகள் சரண அம்போஜ அதை தியாயதா மே அந்த தியாயதாங்கிறது ஷஷ்டி விபக்தியில இருக்கு மேங்கிறதுக்கு அது விசேஷமா வருது இப்படி அந்த சரணாம்போஜத்தை தியானம் செய்து கொண்டிருக்கும் மே என்னுடைய ஹிருதி ஹிருதயத்தில் ஹரிகி ஷனைஹி ஆசீத்து ஷனைகி மெதுவாக ஹரிஹி ஆசீத்து ஹரி காட்சி அளித்தான் அப்போ மே ஒன்னொன்னா இப்ப வந்து பாத்துன்னு வருவோம் பாவ நிர்ஜித சேதசா தியாயதா என்னுடைய அந்த பாவம் பிரேமை அதனால பாவங்கிறச்ச இங்க பக்திங்கிறது பாவேன பக்தியா நிர்ஜிதம் ந வசீகிருத்தம் சேத்தா ஜெயிக்கப்பட்ட மனசுன்னா மனசை ஜெயிச்சு தோக்கடிச்சு அதை வெள்ள தள்ளுறது அப்படி கிடையாது இங்க வசீகிருத்தம்னு அர்த்தம் பக்தியினால அப்படியே என் வசப்படுத்தின ஒரு மனதை கொண்டு அந்த மனதுடன் சேத்தசா தியா சரணாம்போஜம் தியாயதா பக்தியினால் வசீகரணம் செய்யப்பட்ட மனதை கொண்டு அந்த மனதினால் போஜம் அவனுடைய திருவடிகளை தியாயதா தியானம் செய்கின்ற அந்த தியானத்தினால என்ன ரிசல்ட் ஆச்சு ஒரு ஆவல் அதனால அப்படியே அஸ்ரு கலா யுக்தே அஸ்ரு பிந்துக்கள் கலான ஒரு போர்ஷன் அர்த்தம் ஒரு அம்சம் கண்லேருந்து அப்படியே அந்த ஜல திவிலைகள் வர்றது இங்க வாத்தியார்ட்ட பாத்திருக்கீங்க அப்படியே அவர் வந்து சில சமயம் இதெல்லாம் சொல்றச்சே காவியங்களை சொல்றச்சையோ இல்ல குமார சம்பவத்துல வந்து சிவன் பார்வதியை பத்தி அப்படி டிஸ்கிரைப் பண்றச்சே அப்படியே அந்த ஓரத்துல இருந்து ஜலம் வந்துட்டே இருக்கும் ஒரு பிந்து வரும் அப்படி தொடச்சுன்னு தொடச்சுட்டு அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார் அது மாதிரி அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கிறச்சே மனசுல அந்த பாவனை இருக்கிறதுனாலதான் அப்படியே கண்ல இருந்து அந்த ஜலம் கொட்டுறது தானா வருது அவுத்கண்டியன அந்த ஒரு ஆவல் காரணமாக அஸ்ரு கலா அஸ்ருவனுடைய ஒரு பிந்து அதனுடன் கூடின அக்ஷா கண்கள் அந்த கண்களை கொண்ட என் ஹிருதி மே மனசி மே ஹிருதி சோ அவுத்கண்டிய அஷ்ரு கலா அக்ஷஸ்ய மே அதுவும் ஷஷ்டி விபக்தி உங்களுக்கு நாரதருக்கு தான் அட்ஜெக்டிவ்வா போறது அப்படிப்பட்ட என்னுடைய ஹிருதி ஹிருதயத்தில் ஷனைஹி மெதுவாக ஹரிஹி ஹரியானவர் ஆசீத்து தோன்றினார் சோ பாவ நிர்ஜித சேதசா பக்தியினால என் மனசை வந்து கட்டுப்படுத்தி அந்த திருவடிகளை நினைத்தவாறு தியானம் செய்தவாறு அவுத்கண்டிய ஒரு ஆவலுடன் அப்படியே கண்ணில் ஜலந்தெழும்ப என் மனசுல அந்த ஹரி தோன்றினான் ஹிருதி ஆசீன் மேம் மேல பிரேம அதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்வத்தஹா ஆனந்த சம்ப்ளவேலீனஹா நாபஸ்யம் உபயம் முனை ரெண்டு தெரியல அங்க அப்படி ஒரு தன்மயத்துவத்தை சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல பிரேம அதிபர நிர்பின்ன பிரேமையினுடைய அதிபரம்னா ஒரு பராகாஷ்ட பிரேமையினுடைய ஒரு பூர்ணம் மனசுல அந்த பிரேம அதிபர நிர்பின்ன நிர்பின்ன புலக நிர்பின்னம்னா நன்றாக தெரிகின்ற அர்த்தம் புலக்கம் அந்த உடம்புல வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ்ங்கிறோமே ரோமாஞ்சம் சொல்றோமே அந்த ரோமாஞ்சமானது அங்கங்கள் எல்லாமே ரோமாஞ்சம் அடைந்து அது நிர்பின்னம்னா நன்கு அறியப்படுகின்றது நமக்கு வந்து ஈஸியா அதை ஸ்பாட் பண்ண முடியறதுன்னு அர்த்தம் சோ அப்படியே பிரேமையினுடைய ஒரு அதிபரம் பூர்த்தியினால நிர்பின்ன வெளிக்கிளம்பின அல்லது வெளி தோன்றுகின்ற புலக ரோமாஞ்சத்தை கொண்ட அங்கங்களை கொண்டவனாக இருக்கும் நான் சோ பிரேம அதிபர நிர்பிண்ண புலகாங்க அதிநிர்வத்த இதுக்கு மேல என்ன அதி ரொம்பவும் சந்தோஷத்துடன் கூடினவன் ஆனந்த சம்ப்ளவே லீனா ஆனந்த ஆனந்தானாம் சம்ப்ளவேன மகாபூரகான ஒரு பெரிய பிளட்டு ஆனந்த கேட்டு திறந்த உடனே அப்படியே ஒரு ஒரு கரவரண்டு ஓடுறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆனந்தத்தினுடைய சம்பளவே ஆனந்தத்தினுடைய ஒரு ஒரு மறைந்தவனாக உபயம் ந அபசியம் ஹேமுனே அந்த சமயத்துல எனக்கு வேற எதுவுமே தோணல அந்த ஒரு முமெண்ட்ரியா ஒரு ஒரு சில சமயம் அந்த அனுபவம் நமக்கு இருக்கும் அஹ் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து விண்டவர் கண்டிலை கண்டவர் விண்டிலை தான் அத பார்த்து பார்த்தவாளால அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இதுக்கு மேல என்ன நம்ம முடியும் என்னமோ ஆனந்தத்துல அப்படியே பிளட் இருந்தது அப்படியே முழுகி போயிட்டோம் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றச்சே தான் அது புரியும் மேபி ஒரு நிமிஷம் கண்ண முல்ல மூடிண்டு எதையுமே கேட்காத நம்ம ஒரு கட்டி சர்க்கரை உள்ள போட்டுண்ட உடனே அந்த ஒரு ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு க்ஷணம் ஸ்வீட் புரிச்ச வாழ்க்கை சொல்றேன் அது எப்படி இருக்குமோ மேபி இட்கே அது வந்து அந்த ஒண்ணுல ஒரு தௌசண்ட் இல்ல மில்லிய் பங்கு அந்த ஒரு அனுபவம் சொல்றார் சோ மிகவும் சந்தோஷத்துடன் கூடினவனாக ஆனந்த சம்ப்ளவே லீனகா அடே ஆனந்தத்தினுடைய ஒரு பெருக்கு அதுல லீனகா மறைந்தவனாக உபயம் நான் அபசியம் ரெண்டாவது வஸ்துவ நான் பார்க்கலங்கிற அந்த உபயம்ங்கிறது வந்து ஆத்மானம் பரஞ்ச அப்படின்னுட்டு தான் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற ஒரு ரெண்டு வஸ்துவா நான் பார்க்கல எதையுமே ஒரே விஷயம் அங்க அப்படியே ஹரி ஹரிமயமா இந்த உலகத்தை நான் பார்த்தேன் ஆஹ் சோ பிரேம அதிபர நிர்பின்ன ஆஹ் இதுல என்ன பிரேம்னகா அதிபரேன நிர்பின்ன புலகானி அங்கானி எஸ்யா நாம் சம்ப்ளவே மகாபூரே வெறும் இவர் வந்து சமாசத்த விக்கிரக வாக்கியத்தை மாத்திரம் சொல்லி விட்டர் ஏன்னா அவராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எத்தனை வியாக்கியானம் நான் பார்த்தா கூட அந்த எல்லா வியாக்கியானத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே எக்ஸ்பிளைன் பண்ணல அதனால தான் கண்டவர் விண்டிலைங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அது அதை அனுபவிக்கதான் முடியும்

மனசு அப்படியே அந்த காந்தம்னா இந்த மேக்னெட்டுங்கிறோமோ இல்லையோ அந்த மேக்னெட் மாதிரி அப்படியே மனசை பிடிச்சு இழுக்கிறதுதான் அந்த பகவானுடைய ரூபம் ரூபம் பகவானுடைய ரூபமானது மனச அப்படியே பிடிச்சு இழுத்துடுறது ஒரு இது போல சுஜா அபகம் அந்த துக்கத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அபசியன்னு அது திடீர்னு காணும் இந்த இந்த ஆனந்தத்துல வந்து இத்தனை நேரம் முழுகின்ற இருகின்றிருந்தேன் அந்த ஒரு க்ஷணம் என் மனச கவர்ந்துருத்தோ அப்புறம் காணும் அது அவசியன்னு சஹசா உத்தஸ்தே உடனே எழுந்து வைக்லப்யா அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி வருமா வருமானு பார்ப்போமோ இல்லையோ அதைதான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் நாரதர் நமக்கு ஒரு க்ஷணம் அந்த ஆனந்தம் வாண்ட் தட் ஆல்வேஸ் அதை காணும்ங்கிறச்சு அந்த இந்த எவ்வளவு ஒரு துக்கம் இருக்கணும் அவருக்கு மனசுல வைக்லவ்யாது துர்மனா இவங்கிற விகல அங்கத்வாது துர்மனா இவ சஹசா உத்தஸ்தே உடனே நான் எழுந்தேங்கிறேன் பகவதா எது தத்து பகவதா ரூபம் எந்த ஒரு பகவானுடைய ரூபமானது மன காந்தம் மனச அப்படியே வந்து இழுக்கிற மாதிரி இருக்கோ சுஜா அபகம் சுஜாங்கிறது துக்கம் துக்கத்தை போக்கக்கூடியதா இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய ரூபம் தத்து அபஷ்யன்னு அதை காணாமல் ஒரு கஷணம் அப்படி அப்படி பிளீட்டிங்ல வந்து ஜெர்கண்டி ஜெர்கண்டி ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே இல்லையானே தெரியாது அந்த மாதிரி மாதிரி பார்த்து தள்ளினா இருக்கும் வைக்லவ்யாத்து விகலத்துவாத்துன்னா வைக்லவ்யம்னா வந்து அங்கங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனே ஆகல ஒரு கஷணம் வந்து அப்படியே மோகிச்சு போய் உட்காந்துன்றது என்னன்னே புரியலங்கிற வைக்லவ்யாது துர்மனாக இவ ரொம்ப ஒரு துக்கத்துடன் போல சகசா உத்தஸ்தே உடனே நான் எழுந்தேன் அந்த வித்தான அவஸ்தைக்கு வந்தேங்கிற யோகிகளினுடைய ஒரு தியானத்துல எப்படின்னா அவ வந்து அந்த தானா வெள்ள வர்றதுங்கிறது ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தட்டி எழுப்பினாதான் வெள்ள வருதுங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் வந்து என்ன தட்டினாலும் எழுப்ப மாட்டான் எழுந்துக்க முடியாத வாழால

தகம் பூய பிரணிதாய மனோஹதி வீக்மாணோபி ந அபியம் அவித இவ ஆதுர திருப்பி திருப்பி அந்த ஒரு நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் மறுபடியும் திதம் இச்சா மறுபடியும் அந்த ஒரு பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சாரி மனி மனதி பிரணிதாய மனசை ஹிருதயத்தில் பிரணிதாய பிரணிதாய ஸ்திரீகிருத்திய அத அப்படியே நிலைநாட்டி அந்த இடத்துல ஏகாகிரசித்தமா உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பிரணிதாய வீக்மானகா அப்படி பார்த்துட்டு இருந்த பொழுதிலும் அதாவது வீக்மானா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என் மனசுல போய் துலாவர திருப்பி திருப்பி அந்த பகவானுடைய ரூபம் வருமா வருமா அப்படின்னு கிடைக்கல அவசியம் அவிதிருப்தகா இவன் ஆத்துரகா ஒரு ஆதுரகா ஆதுரகாங்கிருப்தகான் வேணும்னு ஆசைப்படுறவன் அவிதிருப்தகா திரு திருப்தியே அடையாத ஒருவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்து போய் ஒரு சிக் பர்சன் மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு ஈடுபாடும் இல்ல ஒரு திருப்தியும் இல்ல அந்த மாதிரி திருப்பி திருப்பி தேடிட்டு இருக்கேன் மனசுல ஆனா ஒண்ணுமே கிடைக்கல எனக்கு ததகம் தத தத்து அகம் தஸ்மாத்து அகம் பூயா திதிரு மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு மனஹா என்னுடைய மனதை ஹிருதி பிரணிதாய ஹிருதயத்தில் ஸ்திரம் ஹிருதத்தில் அந்த ஹிருதய குஹையில தானே அவர் முதல்ல ஆத்மனா ஆத்மஸ்தம் ஆத்மனி அபஷியத்துங்கிற ரோல்யோ அந்த ஆத்மனா ஆத்மஸ்தம் ஆத்மானம் அந்த தஹராகாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த யோவேத நிஹிதம் குஹாயாம் வர் குஹாயாம் நிஹிதம் யோ வேத அந்த குஹை கு குஹாங்கிறது வந்து தஹராகாசம் அதுக்குள்ள வந்து இருப்பதாக அந்த பகவானை யார் வேத யாரு அறிந்தார்களோ அப்படின்னா சாட்சாத் காரம் செய்கிறாளோன்னு அர்த்தம் அந்த ஹிருதய குகையில சாட்சா்காரம் செய்தவர் மறுபடியும் அந்த மனசை கொண்டு போய் அந்த ஹிருதய குகையில நிறுத்தி பாக்கிறார் பிரணிதாய வீட்சமானஹா அப்படி நான் அவசியம் தேடி தேடி பார்த்தேன் ஆனாலும் அவனுடைய உருவம் கிடைக்கலங்க அதனால எப்படி ஆன என்ன ஆதுரா கஷ்டப்படுறவன் போலிருப்தா இவ ஒரு திருப்தி அடையாதவன் போல் இருந்தேன் அவசியம் பார்க்க முடியல ஏவம் யதந்தம் விஜனே மாம் ஆஹ அகோச்சர கிராம் கம்பீர ஸ்லக்ஷ்ணயா வாஜா சுச பிரசமயன் இவ கிராம் அகோச்சரா கிராம் அகோச்சரா அஹ் மாம் ஆக எனக்கு கூறினார் அதாவது கிராம் அகோச்சரகானா வார்த்தையினால கூற முடியாதது வார்த்தைக்கு அப்பாற்பட்டவர்னு அர்த்தம் சம்பேதனசிய அஹ் விஷய பூதா ஈஸ்வரஹா கிராம் அகோச்சரஹா அப்படின்னு சம்பேதனம்னா அஹ் ஸ்ருதிக்கு மாத்திரம் விஷயமா இருக்கக்கூடியவர் ஆனா அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம் அகோச்சரகாங்கிறச்சு வெறும் அந்த அசரீரி வாக்குக்கு இப்படி சொல்றாரு அதை ஈஸ்வரனுடைய வாக்கு அசரீரி அதுக்கு வந்து சரீரம் கிடையாது அது நம்மளால சொல்ல முடியாத ஒரு 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 வார்த்தையானது கேட்டுதுங்கிறார் மாம் ஆக அந்த ஒரு குரல் ஆனது என்கிட்ட எனக்கு கூறித்து என்ன ஏவம் விஜனே யதந்தம் எந்த ஒரு மனுஷனும் இல்லாத ஒரு என்ன நிர்மனுஜே அரண்டியே நிட்டு முதல்லயே சொல்லிட்டாரு பயங்கரமான ஒரு காடு நடமாட்டமே இல்லாத அந்த இல்ல உட்காந்து அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்போ விஜனே யதந்தம் மாம் இப்படி மனுஷனே இல்லாத ஒரு இடத்துல யதந்தம் யதையனுடைய ஒரு ப்ராசஸ்ல முயற்சி செய்து கொண்டிருக்கும் என்னை பார்த்து அந்த தாராகாசத்துல திருப்பி திருப்பி துலாவின் இருக்கேன்னு யதந்தம் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கும் என்னை பார்த்து அகோச்சரஹா கிராம் அகோச்சரஹா வார்த்தைக்கு அப்பாற்பட்டவனான ஒரு வார்த்தை வார்த்தை கம்பீரையா அந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்டவனான ஈஸ்வரன் எடுத்துக்கணும் இங்க கிராம் அகோச்சரஹா வார்த்தைக்கு அப்பாற்பட்டவனான ஈஸ்வரகா மாம் ஆக எனக்கு எனக்கு சொன்னார் என்ன எதை வச்சுட்டுனா கம்பீரயா ஸ்லக்ஷ்ணயா வாச்சா பிரஷமயன்னு இவ மாம் ஆக வ வார்த்தைகளினால் அந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா கம்பீரமா இருந்தது நல்ல டீப் வாய்ஸ் ஸ்லக்ஷ்ணம் கரிச்சு ஒரு இந்த அஃபெக்ஷனெட்டுன்னு அர்த்தம் தட் இஸ் லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா லக்ஷ்ணம் வந்து சிக்கனம் ரொம்ப ஒரு அஹ் இதுவா இருக்கக்கூடிய திக்கா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதை வார்த்தைக்கு போடுறச்சு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்லக்ஷ்ணங்கிறது வந்து ஒரு அஃபெக்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஆசையா இருக்கக்கூடிய ஒரு குரல் கம்பீரமான ஒரு பகவானுடைய குரல் அப்படித்தானே கம்பீரமாவும் இருக்கும் அதே சமயத்துல நம்ம 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 இடத்துல வந்து ஒரு கருணையை காண்பிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையோ யோசிச்சு பார்த்தோம்னா வி உட் இமேஜின் இட் டு பி லைக் தட் அதுக்காக சொல்ற கம்பீர ஸ்லக்ஷ்ணயா வாச்சா சுச்சா என்னுடைய துக்கத்தை பிரசமயன்னு இவ அது அப்படியே வந்து போக்குற மாதிரி ஒரு வார்த்தையை கூறுகிறார் ஒரு அத்தாரிட்டியாவும் இருக்கணும் அதே சமயத்துல பறிவுடன் கூடிய ஒரு வார்த்தையாவும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் சடார்னு நம்மளுடைய துக்கம் போகும் அதுக்கு சொல்றோம் கிராம் கம்பீர எனக்கு இந்த மாதிரி இவ்வாறு கூறினார் என்னது ஹந்த அஸ்மின் நமாம் திர்டும் இஹார்ஹதி அவிபக்வ கஷாயான துர்தசோகம் குயோகினாம் துர்தர்ஷோஹம் குயோகினாம் ஹந்த அப்படின்னா சானுகம்ப சம்போதனை ஒரு இதோட இந்த பாரு அப்படின்னு பா ஒரு அணுகம் பாங்குறச்சு இந்த ஒரு இதோட பரிவுடன் கூடின ஒரு சம்போதனம் அட்ரஸ் பண்றார் நாரதர் பகவான் அந்த அஸ்வின் ஜென்மனி இந்த ஜென்மாவில பவான் தாங்கள் மாம் திரஷ்டும் இஹ ந அர்ஹதி இங்கு இஹ இந்த இடத்தில் இந்த சமயத்தில் இந்த உங்களுடைய காலத்துல மாம் என்னை பார்ப்பதற்கு ந அருகதின்னா உங்களுக்கு அது வந்து ரைட் டைம் கிடையாது உங்களால இப்ப பார்க்க முடியாது ஏன் அவிபக்வ கஷா குயோகிணாம் அகம் துர்தர்ஷிபக்வ காமக்ரோதாதி விஷயங்கள்லாம் இருக்கே கஷாய மலாஹ காமாதய ந ஏன்னா கஷாய பக்தி கர்மாணி கர்மாணி இதுல சொல்லுவார் சூத்திர பாஷத்துல கஷாய பக்தி கர்மானி ஞானம் தூ பரமாகதி கஷாயே கர்மபி பக்வே ததோ ஜானம் பிரவர்த்ததே கஷாயே கர்மபி கஷாயே பக்வே கர்மபி கர்மாவனால கஷாயே அந்த மலங்கள் காமக்ரோதாதி மனசுல இருக்கக்கூடிய ரிப்புக்கள் எதிரிகள் எல்லாமே பக்வே சதி தக்தே சதி அதை எரிச்சுட்டோம்னா அப்பொழுது தானா கதி ஞானம்ங்கிறது ஏற்பட போறது இந்த இடத்துல அவர் வந்து சகுணமா நிர்குணமா எதுவா இருந்தா என்ன அவர் வந்து வர்ணிச்சதை பார்த்தா ஆனந்த சம்பளவே மக்னகாங்கரிச்சு நிர்குணமா பாக்குறவா அதை நிரகுணம்னு சொல்லலாம் சகுணமா பாக்குறவா அதை சகுணம்னு சொல்லலாம் அதை என்னன்னு வர்ணிக்கிறது நம்ம அது அந்த தன்மயத்துவம்ங்கிறது அத்வைதிக்கும் ஒண்ணுதான் விஜிட்ட அத்வைதிக்கும் ஒண்ணுதான் துவைத்திக்கும் ஒண்ணுதான் அந்த இடத்துல நம்ம வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது அந்த தன்மயத்துவத்தை அதனால இங்க கஷாயே பக்திஹி ஞானம்ங்கிறது சகுண இதுவா இருக்கட்டும் நிர்குணமா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணுதான் சோ அவிபக்வ கஷாயான கு யோகினாம் அவிபக்வ அழிக்கப்படாமல் இருக்கக்கூடிய காமக்ரோதங்களை வைத்து கொண்டிருக்கும் கு யோகி இந்த இடத்துல பொதுவா கூங்கிறது வந்து அது பாரு சோ கு நாம் இந்த யோகிகளுக்கு துர்தர்ஷகா அகம் நான் ரொம்ப ரொம்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் டு சி மி அப்படிங்கிறார் சோ தேஷாம் கு யோகினாம் அப்படின்னா அனுஷ்பன்னாங்கிறார் துர்தர்ஷகா அகம் என்னை வந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப கடினம் சுலபம் இல்லை எப்படின்னா அவ இன்னமும் அந்த மனசுல வந்து அந்த காமக்ரோதாதிகள் முழுமையாக அழியவில்லை அப்படி இருக்கக்கூடிய யோகிகள் கு யோகிங்கிறச்சு பொதுவா கு குசப்தகா இங்க கீழே வந்து இன்னும் இன்னும் சின்ன ஒரு இதுல போட்டிருக்காரு அயம் நது குஷப்தாஷதர்த்தே ஜென்ரலி வந்து குபுத்ரோ கெட்ட அப்படின்னா இருப்பான் குமாதான சப்தத்தை எடுத்துக்கிறச்சு அதை குத்சா அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம் கெட்டவா அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அந்த கூங்குற ஒரு உபசர்க்கத்தை யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து அது உபசர்கம் இல்ல அது வேற இது இங்க வந்து ஈஷதர்த்தே ஈஷத்துங்கிறச்சே கொஞ்சம் யோகியா இருக்கக்கூடியவர்கள் சோ கு யோகிங்கறச்சே கெட்ட யோகி இல்ல சற்று அந்த யோகாங்கிற ஒரு பாதைக்குள்ள நுழைஞ்சவர்களை பத்தி சொல்றோம் சோ ஈஷத்து யோக யுக்தானாம் தற்கால யோக பிரவருத்தானாம் யோக மார்க்க பிரவருத்திய குட்சாயாக அபாவாது யோக மார்க்கம்னு மட்டும் அந்த மார்க்கத்துல இறங்கிட்டான்னா அவளுக்கு ஏது நிந்த அவளை வந்து திட்டுறதுங்கிறதே அங்க முடியாதே அதனால அந்த கு யோகிங்கிறத வந்து ஈஷத்து யோக மார்க்கே பிரவருத்தாக கொஞ்சம் அந்த யோக மார்க்கத்துல அப்படி காலை எடுத்து வச்சர் இவன் கேப்பான் அர்ஜுனன் வந்து கீதையில கேக்குறச்சே அயதி ஸ்ரத்தையோபேதா யோகான் சலித்த யோகாத்து யோக அப்ராப்தியோக சம்சித்தி கிருஷ்ண கிருஷ்ணக்சதி இந்த ரெண்டுத்தையும் விட்டோம் காலை எடுத்து வச்சோம் அதுல இருந்து பாதியில நம்ம வெளில வந்தாச்சு கொஞ்சம் யோகா அந்த யோகாபியாசம் அதாவது தியானம் விரதங்கள் இதுக்குன்னுட்டு ஒரு காலடி எடுத்து வச்சுட்டும் அத பாதியில முடிக்காத இங்கேயும் இல்லாத அங்கேயும் இல்லாத நட்டாத்துல இருந்தோம்னா உபயபிரஷ்டனா ஆயிடுவேனேங்கிற ஒரு கேள்வி அர்ஜுனனுக்கு கீதையில வருது அப்போ அவனுக்கு என்ன கத்தின்னு கேட்கிற இடத்துல பகவான் சொல்றார் பார்த்த நைவ இகனா அமுத்திர விநாச தசிய வித்தியதே அவனுக்கு எந்த விதத்திலயும் ஒரு அழிவு கிடையாது காலை எடுத்து வச்சுட்டானோ இல்லையோ நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கத்தி தாத்த கல்யாண கிருத்து ஒரு சுபம் செய்யணும்னு ஒரு காலை எடுத்து வச்சுட்டான்னா அவனுக்கு வந்து அழிவு துர்கத்திம் தாத்த நைவகச்சதி அவன் ஒரு கெட்ட முடிவை அடைந்தான்ங்கிறது அவனுக்கு கிடையாது அதனால உபயபிரஷ்டா இங்கேயும் கால ஒரு கால் ஒரு இருக்காள்னு நின்று இருக்கோமேன்னு நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது வந்து அதனாலதான் இங்கே குயோகிங்கரிச்சு முழுமையாக காமக்ரோதங்களை அழிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர்களா இருந்த பொழுதிலும் அது ஈஷது யோகி அவர் நாரதர் அந்த ஜென்மாவில வந்து அப்படி காலை எடுத்து வச்சுட்டார் அந்த யோக பாதையில அதனால துர்தர்ஷா முழுமையாக அந்த மனசுல இருக்கக்கூடிய மலங்கள் இன்னும் போகல்ல சோ அவிபக்குவ கஷாயான குயோகினாம் அகம் துர்தர்ஷ அதனால அஸ்மின் ஜென்மனி மாம் திரஷ்டும் இக ந அர்ஹதி பவானு அதனால இந்த ஜென்மாவில உங்களால என்ன வந்து உன்னால பாக்க பார்க்க முடியாது என்ன ஃபுல்லா சக்ருத்திய தர்ஷிதம் இல்ல பார்த்தேனே கொஞ்சம் அப்போ குதா தர்ஹி திருஷ்ட அப்படிங்கிறார் குதா தர்ஹி திருஷ்டோ அசி தத்திர ஆஹ அதுக்கு அடுத்த பார்த்தேனே நான் தான் ஆனந்த சம்ப்ளவே லீனா அது பார்த்தேனோல்லையோ அந்த ஒரு க்ஷணம் அப்ப என்ன அப்படின்னா சகிருத்தியது தர்சிதம் ரூபம் ஏதத் காமாயதே தே அனக மத்காம சனகை சாது சர்வான் முஞ்சது ஹிருச்சயானு ஒரு மயா எது ஏதது காமாய மயி அனுராகாய என்னிடத்துல ஒரு அனுராக விசேஷத்தினால உனக்கு ஒரு க்ஷணம் அதை காமிச்சேன் சொன்னாரோ இல்லையோ மகத்சேவா பகவதி ஸ்ரத்தா அதுக்கப்புறம் தத்கதா ஸ்ரவணம் ரத்திகி பிரேம இது எல்லாம் வந்ததோ அந்த பிரேமையினுடைய ஒரு பூமிக்கா வந்துருத்து உனக்கு தற்கா ஏதது காமாய என்னு என்னிடத்துல ஒரு அனுராகத்தை உனக்கு மேலும் வளர்ப்பதற்காக இந்த மாதிரி ஒரு க்ஷணம் அந்த அந்த ரூபத்தை நான் காண்பிச்சேன் இந்த சக்ரித்து எது தரிசிதம் சக்ரித்து ஒரு முறை ஒரு முறை என்ன நீ பார்த்ததுங்கிறது இருக்கே அது அஹ் ஹே அனக ஹே அனக இந்த அதாவது தவறே பண்ணாதவர் அகன பாபம் பாபத்தையே செய்யாதவரான தாங்கள் பகவான் தானே சொல்லிட்டு இருக்காரு அகோச்சரஹா கிராம் அகோச்சரஹா அவர் பகவான் ஒரு தடவ ஹே அனக பாபமற்றவரேது தரிசிதம் ஒரு முறை என்னுடைய உருவமானது ஒரு தடவை காண்பிக்கப்பட்டது அது என்னன்னா தத் ஏதது தே காமாய உன்னுடைய ஓ விருப்பத்துக்காக நீ வந்து அங்க உன பிரீத்தியை காமிச்சதுங்கிறதுனால காமஹா சனகைகி சாது சர்வான் முஞ்சதி ஹிருட்சயான் மத்காமஹா என்னிடத்துல செலுத்தின ஒரு விருப்பம்ங்கிறது அந்த பிரீத்திய காம்ச்சியே பக்திய காம்சியே அது வந்து சனகைகி மொல்ல மொள்ள சர்வானு ஹிருட்சயானு ஹிருதயத்தில் ஸ்திதானு ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சர்வானு சர்வானுங்க அந்த இடத்துல எல்லா விதமான காமக்ரோதாதிகள் ஏன்னா அந்த சொன்னாரோ கஷாயானோ துர்தர்ஷா அகம் கொஞ்சம் மிச்சமீதி இருக்கிறது எல்லாத்தையும் அது போக்கிட போறது இப்போ ஸ்லோவா கஷாய பக்தி கர்மானம் அந்த மலங்களினுடைய ஒரு தக்தம்ங்கிறது தானா ஏற்பட போறது எப்போன்னா மத்காமஹா என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரீத்திங்கிறது உனக்கு இருக்கே பொறுமையாரு மெதுவா வந்து சனகைகி ஸ்லோவா இந்த ஜென்மாவில ஹிருச்சயானு ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சர்வானு எல்லா விதமான காமக்ரோதாதிகளை முஞ்சதி விட்டு விடுகிறான் அதாவது ஒரு சாதுஹூ விட்டு விடுகிறான்னுங்கிறார் அத வந்து அஹ் சாதுங்கிறத வந்து சாது முஞ்சத்தின்னு நன்கு விடுகிறான் ஒருவன் அப்படிங்கறத தனியா சொல்றார் சோ தே உனக்குன்னு சொல்லிட்டு பொதுவா வந்து உனக்கு ஒரு தடவை இப்ப காமிச்சேன் ஏத்தது காமாய நீ வந்து என்னிடத்துல பிரீத்தி காமிச்சதுனால உனக்கு ஒரு தடவை இந்த ரூபத்தை காமிச்சேன் தர்சிதம் ஏத்தது காமாய பொதுவாவே ஒரு மனுஷன் சாது முஞ்சதி எல்லாத்தையும் சர்வானு ஹிருட்சையானு காமக்ரோதானு சாது முஞ்சதி நன்கு எப்போ விடுகிறான்னா மத் காமஹா சனகைஹி என்னுடைய காமமானது மெதுவாக அவனை விட்டும் விடும்படியாக செய்கிறது அன்மையும் கொஞ்சம் சரியா வராதுமகா சனகைகி என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனுராகமானது மெதுவாக மத்காமகா இது வந்து எய் எதர் அதை காமஹான்னு காமம்னு அதையே எடுத்துக்கலாம் இல்லைன்னா மத்காமகா புமானு ஒரு மனுஷ்யன் என்னிடத்தில் ஆசையை கொண்ட ஒரு மனுஷியனானவன் ஹிருச்சையானு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சர்வானு எல்லாவற்றையும் சாது முஞ்சதி நன்கு விடுவிக்கிறான் அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு அவனால வந்து மோட்சத்தை அடைய முடியறது சத்சேவையா அதீர்கயாதே ஜாதா மயி திருடாமதி ஹித்வா அவத்தியம் இமம் லோகம் கந்தா மஜ்ஜனதாம் அசி இந்த ஒரு இமம் லோகம் அப்படின்னா இந்த தாசி புத்திரஹாங்கிற ஒரு தேகம் இருக்கே அந்த தேகத்தை விட்டு அசி என்னுடைய ஜனமாக வைஷ்ணவனாக அந்த வைகுண்டத்துல கோலோகத்துல நீ வந்து என்னுடையதாக ஆயிடுவ அப்படிங்கறத சொல்றாரு சோ சத் சேவையா சதாம் சேவையா அதீர்கையா கொஞ்ச காலம் நீ வந்து அந்த சத்துக்களை சேவை புரிஞ்சதுனால அதீர்கயா அபி சதாம் சேவையான்னு ஸ்ரீதர சுவாமி அத வந்து சுவாரஸ்யமா எடுத்துக்கிறார் குறைச்சலா நீ வந்து சத்துக்களை சேவை புரிஞ்சதுனால நீ வந்து என்ன பார்த்தங்கிறது இல்ல அதீர்கயா அபி சதாம் சேவையா குறைச்ச கால சத்துக்களை நீ வந்து சாதுக்களுக்கு ஒரு சேவை புரிஞ்சதுனால மயி தேஜாதா ஒரு ஒரு உனக்கு திருடமானது கொஞ்ச காலம் நீ அந்த சத்துக்கு சாதுக்களை செய்வச்சினாலேயே ஹித்வா அவத்தியம் இமம் லோகம் அவத்தியம் அவத்தியம்ங்கிறது நிந்தியம் இந்த ஒரு தேகம்ங்கிறது நிந்திக்க தகுந்தது அப்படின்னா இத வச்சுண்டு மோட்சம் அடைய முடியாது இத இந்த ஒரு சரீரத்தை விட்டுட்டு இமம் லோகம் ஹித்வா அவத்யம் இமம் லோகம் ஹித்வா மோட்சத்துக்கு உபயோகப்படாமல் இருக்கக்கூடிய இமம் லோகம் இந்த தேகத்தை அதாவது தாசி புத்திரனாக இருக்கும் இந்த தேகத்தை ஹித்வா விட்டுவிட்டு மத் ஜனதாம் மத் பார்ஷதாம் கந்தா அசி பார்ஷதானா பரிஷதி பவஹா பரிஷத்துங்கிறச்சு என்னுடைய சமூகம் என்ன சேர்ந்தவன்னு ஒருத்தன் அந்த ஒரு சபையில நீனும் ஒருத்தன ஆயிடுவேன் என்னை சேர்ந்தவனாக இருக்கும் தன்மையை கந்தா அசி அடைவாயாக மதிர்மயி நிபத்தா இயம் ந விபத்தியேத கர்ஹிச்சிது பிரஜா சர்க்க நிரோதே அபி ஸ்மிருதி மது அனுகிரகாது இந்த பிரளய காலம் முடிஞ்சு என் என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு இந்த ஜென்மாவனுடைய ஞாபகமும் இருக்கும் மயி நிபத்தா இயம் மதிஹி ந விபத்யேத கருகிச்சது அதுதான் சொல்றார் அந்த நகி கல்யாண கிருத் கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதிங்கிறது இந்த இடத்துல பாத்துக்கணும் மயி நிபத்தா இயம் புத்திஹி இயம் மதிஹி மயி நிபத்தா என்னிடத்துல உன் புத்தியை நீ செலுத்திட்ட இந்த புத்தியானது என்னிடத்துல செலுத்தப்பட்ட இந்த புத்தியானது ந விபத்தியேத கருகிச்சது கருகிச்சது எப்பொழுதும் ஆபத்துக்கு உட்பட்டதாக ஆகாது ந விபத்யேத விபத்து ஒரு தடவை சகிற் பக்தி கிருத்தாச்சு ஒரு தடவை அந்த பக்தியை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டோம்னா அந்த வாசனை நம்மள வந்து தூண்டும் நம்மள கவலையே பட வேண்டாம் ஐயோ இன்னைக்கு வந்து கார்த்தால நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லையேன்னா இன்னைக்கு ஒரு செகண்ட் ஞாபகம் வச்சுருந்தாரு நாளைக்கு ஒருவேளை ரெண்டு செகண்ட் ஞாபகம் இருக்குமோ நம்ம இல்லைன்னா அஸ்மின் ஜென்மனி ஜென்மான் தெரேவா அதுக்காக சொல்றேன் மயி ஆனானப்பட்ட நாரதருக்கே இன்னும் ஒரு ஜென்மம் ஆச்சுங்கிறதுக்கு சொல்றாரு அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு ஜென்மம் எடுக்கணும் மயி நிபத்தா இயம் இயம் மதிகி என்னிடத்துல கட்டுப்படுத்தப்பட்ட இந்த புத்தியானது சித்து எப்பொழுதும் ந விபத்தியத அதுக்கு ஒரு ஒரு தீங்கு நடந்ததுங்கிறது கிடையாது பிரஜா சர்க்க நிரோதே அபி பிரஜா சர்க்கசிய நிரோதே அபி இங்க வந்து பிரஜானாம் சர்க்கே சிருஷ்டவு பிரஜ பிரஜைகளினுடைய சர்க் அதாவது சிருஷ்டியில் நிரோதே சம்ஹாரத்திலும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிரஜா சர்க்க நிரோதே பிரளய காலத்திலையும் சிருஷ்டி மோதோ ஒவ்வொரு சிருஷ்டி ஏற்படுறச்சேயும் ஒவ்வொரு பிரளயம் ஏற்படுறச்சேயும் ஸ்மிருதிஹி மத அனுகிரகாத்து ஸ்மிருதி பவேத்து அல்லது ஸ்மிருதி ந விபத்தியேத உன்னுடைய ஸ்மிருதிங்கிறதும் விலகாமல் இருக்கும் அந்த நினைவுங்கிறது இருந்துட்டே இருக்கும் பல ஜென்மாக்களினுடைய நினப்பு இருந்துட்டே இருக்கும் சோ பிரஜா சர்க்கசிய நிரோதோ அஹ் அல்லது பிரஜா நாம் சர்க்கே நிரோதே அபி ஐதர் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு பிரளயத்துக்கும் அல்லது இந்த பிரஜைகளினுடைய இந்த சிருஷ்டி இருக்கே இந்த சிருஷ்டி முடிவடையும் பொழுது பிரளயம் ஏற்படும் பொழுது நிரோதகான பிரளயம் நிரோதே இந்த சிருஷ்டியினுடைய பிரளயத்தின் பொழுதும் கூட மத அனுகிரகாத்து பகவானுடைய ஒரு ஈஸ்வர அனுகிரகாத்து நாரதருடைய ஸ்மிருதியும் ந விபத்யேத அந்த ஸ்மிருதியும் விலகாமல் இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார் ஏதாவது உத்வா உபரராம தன் மகத்பூதம் நபோலிங்கம் அலிங்கம் ஈஸ்வரம் அஹம் தஸ்மதாம் மகீயசே அவநாம அனுகம்பித ஏதாவது உத்வா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு தது மகதூதம் அந்த மகதோபூத நிஷ்வசித்தம்ங்குற தது அந்த மகத்பூதம்ங்கிறது ஈஸ்வரனுடைய வாக்குன்னு சொன்னார் இல்லையா சோ அந்த ஈஸ்வரனானவர் ஏதா ஏதாவது உக்துவா இவ்வாறு கூறிவிட்டு உபரராம நிறுத்தினார் அவருடைய இத அந்த மகத் பூதம்க்கு தான் வந்து மூணு அட்ஜெட்டிவ் இங்க போடுறார் ஒன்னு வந்து நபோலிங்கம் அலிங்கம் ஈஸ்வரம் நபோலிங்கம்ங்கறச்சே நபசி லிங்கம் மூர்த்தி தத்து நபோலிங்கம் அதான் அந்த அஹ் அ அந்த நபஹாங் கருது யோவேத நிஹிதம் குகாயாம் அதுதான் நபஹா ஆகாசம் அந்த குஹேல எவருடைய மூர்த்தியானது எப்பொழுதும் இருக்கிறதோ பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறதோ அப்பேற்பட்ட நபோலிங்கம்னு ஈஸ்வரனுக்கு சோ இது ஹேத்துன்னு அர்த்தம் நயாயிக பாஷையில லிங்கம்னா ஹேத்து இப்ப பர்வத்தோ வன்னிமா தூமாத்துன்னு சொல்றோம் இங்க வந்து ஒரு அக்னியுடன் கூடினதாக இருக்கணும் என்னத்தினால தூமத்தினால அங்க ஒரு ஸ்மோக் இருக்குங்கிறதுனால ஐ இன்ஃபர் தி ஸ்மோக் பிகம்ஸ் தேத்து அதுதான் லிங்கம் அந்த ஹேத்து இருக்கே அதுதான் எந்த ஒரு ஹேத்துவை வச்சுட்டும் நம்ம வந்து இதனால் இவர் இருக்காருங்கிற கன்க்ளூஷன் அனுமானம் அங்க செல்லுபடியாகாது நமக்கு வாக்கிய கிராம் அகோச்சரம்னு சொல்லிட்டோம்னா ஸ்ருதி பிரமாணத்தினால இன்னதுன்னு சுட்டி காமிக்க முடியும்னு சொல்றச்சே அனுமானம் எங்கே அங்க பிரவர்த்திக்க போறது அதனால இங்க பக்கத்துல இருந்தா கூட இவர் இங்க பக்கத்துலயே நின்னுட்டு இருக்காருங்கிறத ஒரு பாயிண்ட் பண்ணி நம்மளால ஒரு ஹேத்துவை வச்சுட்டு சொல்ல முடியாது அனுபவத்தினாலதான் சொல்ல முடியும் அதுக்காக அலிங்கம் ஈஸ்வரம் சர்வநியம்தா எல்லாத்தையும் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்றவரா இருக்கார் எல்லாத்தையும் ஆட்கொண்டு அந்தரியாமையா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மகத்து பூதம் எல்லா அவர் தான் வந்து அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் ஏதாவது உத்வா உபரராம இந்தவாறு கூறிவிட்டு அவர் நிறுத்தினார் அகம் சஸ்மை மகதாம் மகீயசே ஷீர்ஷ்ணா அவநாமம் விததே நானும் அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை செய்தேன் அவநாமம்னா பிரணாமம் பிரணாமம் விததே நானும் நமஸ்காரத்தை செய்தேன் யாருக்கு தஸ்மை அவருக்கு மகதாம் மகியசே மகத் மகான்னு நம்ம என்னென்னலாம் வருஷப்படுத்தி வச்சோம்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு மகியசே மகியானா இருக்கக்கூடியவர் இவர்களெல்லாம் காட்டிலும் வசத்தியா இருக்கக்கூடிய ஒரு புருஷன் ஆஹ் அஹ் அதிஷ்டான பூத்தம்னு சொல்லிட்டோம்னா அதுதான் மகதாம் மகீசாம் ஏ இப்ப பிருத்வின்னு எடுத்துட்டோம்னா தான் ரொம்ப பெருசு மகத்து அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் அதிர்ஷ்டமான பூத்தமா ம மகியான் மகத்தரகா இதை காட்டிலும் வசத்தியா இருக்கக்கூடியவர் பகவான சொல்றோம் அப்படிப்பட்டவரை அனுகம்பிதான்னா யார்னால கருணை காண்பிக்கப்பட்டவனோ அப்பேற்பட்டவன் நான் தன்னை சொல்லிக்கிறவர் நாரதர் இங்க சோ அனுகம்பிதா கருணை காண்பிக்கவரான அகம் நானும் தஸ்மை அந்த மகதாம் மகீயசே மகத்துக்கள்லாம் மகத்தாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு ஷீர்ஷ்ணா தலையால வணங்கினேன் அவனானம் அவநாமம் விததே பிரணாமத்தை தெரிவித்தேன் இதுல வியாக்கியானம் ஆஹ் தத்து பிரசித்தம் பூதம் அந்த ஈஸ்வரனுக்கு வந்து இருக்கக்கூடிய விசேஷணங்களை சொல்றார் மகத்பூதம்ங்கிறச்சே அசிய மகதோபூதஸ்ய நிஸ்வசித்தம் மகதோ பூதஸ்ய நிஷ்வசிதம் ஏதத் யத்து ரிக்வேதா அந்த பகவானுடைய ஒரு மூச்சு காத்தாக வந்ததுதான் ரிக்வேதர் இந்த வேதங்களே அவருடைய மூச்சு காத்தா தான் வந்தது அப்படின்னுட்டு வேதத்துல இத்தியாதி ஸ்ருதேக ஸ்ருதியில அவருக்கு சொல்றச்சே மகதோபூதஸ்யன்னுட்டு அந்த பகவானுக்கு சொல்றோம் ஈஸ்வரனுக்கு மகத்பூதம் அததான் இங்க வந்து குறிப்பிடுறார் தன் மகத்பூதம் அதுக்கப்புறம் ஈஸ்வரம் சர்வநியந்தா எல்லாத்துக்கும் அதிஷ்டான பூதமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவரேதான் ஈஸ்வரனாகவும் இருக்கார் நபசி லிங்கம் மூர்த்தி எஸ்ய நபஸ்ங்கிறதுக்கு வந்து தஹராகாசம்னு போடுறார் டிகால தன் நபோலிங்கம் சந்நிஹிதம் அப்படி நலிங்கியதே இது அலிங்கம் பக்கத்திலேயே இருந்தா கூட ந லிங்கத்தேன்னு இன்னாருன்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியலையா அப்படிப்பட்டவருக்கு அலிங்கம்னு பகவானுக்கு சொல்றோம் தஸ்மை அதிருஷ்டாய பகவதே பார்க்க முடியாத இருக்கக்கூடிய அந்த அசரீரி வாக்கு சொன்ன அந்த ஈஸ்வரனுக்கு பிரணாமம் விததே கிருதவான் உம் வச்சுக்கலாம் ஆஹ் வாகீஷா எஸ் ஏவதனே லக்ஷ்மீர் எஸ் எஜ வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து तम ड्रेसिंग हम भजे